بسم الله الرحمن الرحيم. الحمد لله باسط العطاء مجيب الدعاء، أحمده سبحانه على السراء والضراء، حمدا يملأ الأرض والسماء وما بينهما مما يشاء، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، الملك الديان ذو الجود والإحسان، يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله والبشير النذير والسراج المنير، خير من تضرع إلى الله في الشدة وأرشد إلى صالح الدعوات، صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه الذين كانوا يتضرعون إلى ربهم في سائر الأوقات ويسارعون في الخيرات. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. صدق الله العظيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: خير الناس قرني، ثم الذين يلونهم، ثم الذين يلونهم، ثم يجيء أقوام تطلق شهادة أحدهم يمينه ويمينه شهادته. رواه البخاري ومسلم. على وجه أرلالنم نهرج فيرا بريون ماهية ஏகவல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அருச்சுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஊங்கள், தபா சாபிஊங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லவர்கள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்து நிகழ்ச்சிக்காக இல்லா என்ற உண்மைய நீயத்துடன் நம்பு கூறியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை ஐந்து தூண்களிலே கட்டி வைத்திருக்கிறார். ஐந்து தூண்கள் மூலமாக இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: புன்யல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமி ஸலாத் وإيتاء الزكاة وحج البيت
ஒப்பவும் ரமபான். அதாவது இந்த இஸ்லாம் ஐந்து விடயங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், கலிமாவை கொண்டு, தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, ஜகாத்தை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு இந்த இஸ்லாத்தை கட்டி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வாறு இந்த ஐந்து விடயங்களும் இஸ்லாத்திலே தூண்களாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே முக்கியமான விடயங்களாக இந்த ஐந்து விடயங்களும் இருக்கிறதோ, இது மாதிரித்தான் ஒரு பூர்த்தியான தீன்தாரியாக மாற வேண்டுமாக இருந்தால், பூர்த்தியான ஒரு மூமினாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அவனிடத்திலே ஐந்து விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாத்துடைய ஐம்பெரும் தூண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா, இந்த நோன்பு, இந்த தொழுகை, இந்த ஜகாத்து, இந்த ஹஜ்ஜு இருக்கிற மாதிரி ஒரு மனிதன் பூர்த்தியான தீனில் இருக்கிறான் என்பதற்கு, பூரணமான மார்க்கம் உடையவனாக இருக்கிறான் என்பதற்கு ஐந்து விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றாவது அல் ஈமானியாத் என்று சொல்லக்கூடிய ஈமான் சம்பந்தமான விடயம். இந்த ஈமான், இந்த ஈமானியத்தை உள்ளத்திலே எடுக்கிற நேரத்திலே உள்ளத்திலே அல்லாஹு தஆலா என்னத்தை போடுகிறான் தெரியுமா? ஈமானியத்தை உள்ளத்திலே எடுக்கிற நேரம் உள்ளத்திலே இருந்து மஹ்லூகாத்துடைய பயத்தை அல்லாஹ் தூக்கி வீசுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பயப்படுவதற்கு தகுதியான ஒருத்தன், வணங்குவதற்கு தகுதியான ஒருத்தன், ஆளுமை மிக்கவன், சக்தி உள்ளவன், கண்ணியம் உள்ளவன் அவன் ஒருத்தன் மாத்திரம்தான். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது என்று வாக்கியால் சொல்வதல்ல, வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஈமானியத்தை தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போதித்தார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே புகுத்தினார்கள். சஹாபாக்கள் ஈமானிலே சோர்ந்தாக இருந்தார்கள். அதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, ரலியல்லாஹு அன்ஹும் வரலூ அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த சான்றிதழை இஸ்லாம் எனக்கு போதிக்கிறது. இப்படியான ஒரு கூட்டம், இப்படியானவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த சரித்திரத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அவர்கள் மரணித்தாலும் அவர்கள் மரணிக்கவில்லை, ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நிரூபித்து காட்டுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிழ்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். குர்ஆன் பேசுகிறது, ஈமானோடு வாழ்கிற நேரம், ஈமானோடு வாழ்கிற நேரம் அந்த ஈமானிலே தடமாற்றம் இல்லாமல், அந்த ஈமானிலே சக்தி இல்லாமல், அந்த ஈமானிலே தக்வாவோடு, அந்த ஈமானிலே தவக்கலோடு, அந்த ஈமானிலே யக்கீனோடு யாரெல்லாம் உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மக்களுக்காத்தினுடைய படைப்புகள், மக்களுக்காத்தினுடைய பயம் இந்த உள்ளத்திலே இருந்து தூக்கி வீச வேண்டும். சகோதரர்களே, ஈமானியத்துடையவன், ஈமானுள்ளவன், ஈமானுள்ளவன் ஒரு மூமின், அவனுடைய உள்ளத்தில அல்லாஹ்வுட பயம் மாத்திரம் தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு பாட்டம் ஈமான், இரண்டாவது அல் இபாதத், இபாதத் சம்பந்தமான விடயம். இந்த இபாதத் இது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. சகோதரர்களே, ஈமானியாத் இருக்கிறது மாதிரி இபாதத்திலையும் நாங்கள் எங்களுடைய விடயங்களை புகுத்த வேண்டும் சகோதரர்களே. அந்த இபாதத்திலே நாங்கள் மூழ்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத்துக்களை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு இபாதத்துக்களிலே நாங்கள் மூழ்கி போவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்களுக்கு ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு ஏற்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதா அஹப்பல்லாஹு
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு அடியான நேசமிச்சிட்டான், ஒரு அடியான மீது இரக்கமிச்சிட்டால், ஒரு அடியான மீது நெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டால், அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான், ஜிப்ரீல் என்று கூப்பிடுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹாலிராகுவார்கள், சமூகம் கொடுப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ரீலே இந்த அடியானை நான் நேசம் வைக்கிறேன், இந்த அடியானை நான் அன்பு வைக்கிறேன், இந்த அடியான மீது எனது பிரியம் ஏற்படுகிறது, எனவே நீயும் அன்பு வை, நீயும் நேசம் வை, நீயும் இரக்கம் காட்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிற பொழுது, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியான் மீது இரக்கம் கொள்கிறார்கள், அந்த அடியான் மீது அன்பு வைக்கிறார்கள், அந்த அடியான் மீது நேசம் வைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானத்திலே இருக்கக்கூடிய வானவர்களை அழைக்கிறார்கள், வானவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு, இந்த அடியானை அல்லாஹு தஆலா விரும்புகிறான், இந்த அடியானை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான், நானும் நேசித்து விட்டேன், நீங்களும் நேசியுங்கள் என்று வானத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மலக்குமார்களையும் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வானவர்களுடைய எண்ணிக்கை யாருக்கு தெரியும்? வானவர்களுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியுமா? இந்த பூமிக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மலக்குமார்கள் வானவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்கள் வந்து போனால் அதுக்கு பின்னால் அவங்க வாரல்ல. வல்லாஹு யஅலமு ஜுனூத ரப்பி இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வுடைய பட்டாளங்களை அறியக்கூடிய தகுதி அல்லாஹ்வுக்கும் மாத்திரம்தான் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது. வானவர்களுடைய எண்ணிக்கை, வானவர்களுடைய கணக்கு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வானவர்கள் ஏழு வானங்களிலேயும் இருக்கக்கூடிய அந்த வானவர்களை பார்த்துத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏ மலக்குகளே, ஏ மலக்குகளே, அல்லாஹ் இந்த அடியானை நேசம் வைக்கிறான், நானும் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நேசம் வைங்க. இதுதான் அல்லாஹ்வுட அன்பு, இதுதான் அல்லாஹ்வுட இரக்கம். இப்ப மலக்குமார்கள் நேசம் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அதுக்கு பின்னால பூமியில அவனுக்கு கபூலியத்து கிடைக்கிறது. வானவர்கள் நேசம் வைக்கிற நேரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசம் வைக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நேசம் ஏற்படுகிற நேரம், பூமியில இருக்கிறவனுக்கு கபூலியத்து கிடைக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுட கோபம் வந்துட்டா, அல்லாஹ் ஒரு அடியான் மீது அல்லாஹ்வுட கோபம் வந்து விட்டால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிப்ரீல் நான் இந்த அடியான மீது கோபமாக இருக்கிறேன், இந்த அடியான மீது வெறுப்போடு இருக்கிறேன், நீயும் வெறுத்துக்கொள், நீயும் உன்னுடைய கோபத்தை காட்டு என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபம் அடைகிறார்கள், வெறுப்படைகிறார்கள். வானவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ வானவர்களே, இந்த அடியானின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த அடியானின் மீது அல்லாஹ்வுடைய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, எனவே நீங்களும் வெறுத்து நடவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஓடல் என்று சொன்னவுடன் வானவர்கள் அனைவரும் இந்த அடியான மீது வெறுப்படைகிறார்கள் என்று சொன்னால் எந்த உங்களுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுட இரக்கத்தை அடைகிறதா அல்லது வெறுப்பு அடைகிறதா? அல்லாஹ்வுட இரக்கத்தை அடைகிற நேரம், அல்லாஹ்வுடைய அன்பை அடைகிற நேரம், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அடைகிற நேரம் வானவர்களுடைய வாக்கில் எமக்கு கிடைக்கிறது சகோதரர்களே. எனவே இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய அன்பு ஏற்படுகிறது. மூன்றாவது விஷயம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல் முஆமலா, அல் முஆமலா. இந்த முஆமலாத்தின் சொல்றது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம். இந்த கொடுக்கல் வாங்கல நாம எப்படி நடந்து கொள்வோமோ
அப்படித்தான் அல்லாஹ் ஆட்சியாளனை எழுப்பிட்டாரு. நமக்கு விருப்பமான ஆட்சியாளன், நாம விரும்புகிற ஆட்சியாளன், நமது மார்க்கத்தை செய்கிற ஆட்சியாளன், நமக்கு சுதந்திரம் தரக்கூடிய ஆட்சியாளன், நமது மார்க்கத்தை எந்த தடையும் இல்லாம செய்யக்கூடிய ஆட்சியாளன் அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலின் மூலமாகத்தாரு. இன்றைக்கு நாங்க கொடுக்கல் வாங்கல ஜீரோ, கேட்டு போற மாதிரி கொடுக்க தெரியல, எடுக்கிற மாதிரி திருப்பி கொடுக்க தெரியல. அமானியத்தில் பொடுபோக்கு செய்கிறோம், ஏமாற்றுறோம், துரோகம் செய்கிறோம், இன்னும் என்னென்ன விஷயங்களை செய்யலும் அக்கறையும் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இனி எங்க நம்முடைய நாட்டிலே நெல் ஆட்சி வரப்போற, இனி எங்க நாம நினைக்கிற மாதிரியான ஆட்சியாளன் கிடைக்க போறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முஹாமலா நெல்ல ஆட்சியாளனை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் யாருக்கும் பயப்படுத்தவில்லை, ஆட்சிக்கும் பயப்படுத்தவில்லை, அரசாங்கத்துக்கும் பயப்படுத்தவில்லை. நாங்க சரியா நடந்தா ஹஜ்ஜாஜிபுன் யூசுப் மிகப்பெரிய ஒரு குடும்போலன், சஹாபாக்களை கொன்றவன், சஹாபாக்களுக்கு சித்திரவதை செய்தவன், சஹாபாக்களை ஆக்கிரமித்தவன், சஹாபாக்களுக்கு தண்டனை கொடுத்தவன், சஹாபாக்களை ஜெயில போட்டவன், இப்படி நல்ல 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 இமாம்களை, நல்ல நல்ல நெல்லடியார்களை, வலிமார்களை, நேசர்களை தூக்கி தண்டித்த ஒரு கொடும்போலன் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவங்க ஆட்சி எங்களுக்கு தெரிவாரில்லை, இவன் எங்களுக்கு அநியாயம் செய்கிறான், இவன் எங்களுக்கு துரோகம் செய்கிறான், இவன் இந்த நாட்டில் நிம்மதியா வாழ இவன் உருவாக இல்லை என்று நினைச்சு பசரா வாசிகள் மக்கத்துக்கு வாராங்க அவனுக்கு பதுவாசீரத்துக்கு. பசரா வாசிகள் இவன் கொடுங்கோல் தாங்க முடியாமல், இவன் ஆட்சியாளர் தாங்க முடியாமல், இவன் கஷ்டங்கள் தாங்க முடியாமல் என்ன செய்கிறார்கள், இவனுக்கு பதுவா செய்யறதுக்காக வேண்டி மக்காத்து வருகிறார்கள். அங்கே முக்கிசாப் இருக்கிறார். யாரு முக்கிசாப்? ஹசனுல் பஸரி, அந்த ஊரை சேர்ந்த முக்கி. வரக்கூடிய பதுவா செய்யறதுக்காக வேண்டி பசராவிலிருந்து வரக்கூடிய அந்த ஊர்வாசிகளை சேர்ந்தவர்கள் பஸரி தான். ஹசனுல் பஸரி மக்காவில் இருக்கிறார். எங்க வந்தீங்க என்று கேட்கிறார். எங்களுக்கு இருக்கிறார் நாட்டிலே, எங்களுக்கு நாட்டில் இருக்கிறாரு, அதனால நாங்க அந்த நாட்டில் ஆட்சியாளனுக்கு பதுவாக்கியதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே முக்கி இமாம் அந்த வசரு ஹசன் பசரி என்ன செஞ்சார் தெரியுமா? போங்கோ, பதுவாசிக்கிறாளிங்க, நீங்க பதுவாசிக்கிறாளிங்க, நீங்க கிளம்பி போங்க உங்களோட ஊருக்கு, உங்களோட நாட்டுக்கு போங்க, உங்களோட நாட்டுக்கு போயிட்டு உங்களோட நாட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்க, நேர்மையா நடங்க வாப்பா, உண்மைக்கு உண்மையா நடங்க வாப்பா, துரோகம் செய்யாதீங்க வாப்பா, ஏமாத்தாதீங்க வாப்பா, மோசடி செய்யாதீங்க வாப்பா, குடிப்படிக்காதீங்க வாப்பா, இன்னொரு சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு சொந்தம் கொண்டாதீங்க வாப்பா, உண்மைக்கு உண்மையா, நேர்மைக்கு நேர்மையா, ஹக்காக நடந்து கொள்ளுங்க வாப்பாண்டி, புத்துமதி சொல்லுங்க உங்களை ஊரவங்களுக்கு. பகவா செஞ்சுகள் நாங்க எங்களுக்குள்ள ஓட்டையை வச்சுக்கொண்டு மார்க்கத்தில் பொறுப்பு செஞ்சு கொண்டு தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, நில்லாமல் இல்ல, துரோகம் செய்கிறோம், ஏமாத்தி செய்கிறோம், கொடுக்கல் வாங்கல்ல, அதுல இதுல எல்லாத்திலையும் ஓட்டையை வச்சுக்கொண்டு மதுவா செஞ்சா அது என்ன கணக்கு? அந்த மதுவா ரிப்பீட் திரும்ப எங்களுக்கு தான் பாரு. முதலாவது நீ சோனாயினி, நீ உறுதியாக இனி, நீ மார்க்கத்தில் தெரியாக இனி, நீ துன்யாவுக்காக வேண்டி இரவு பகல் என்று பார்க்காம ஓடுறா. எப்ப தஹஜ்ஜுத்தில் எழுந்து ராவையில ஜாமத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் நீ முத்தல்லாவுக்கு எழுந்து அல்லாவுக்கு முன்னிலையில கையேந்தி கண்ணீர் வடிச்சு அடி உன்னை சேவைய முன்னை ஒன்னு ஒரு நாளும் அல்லாஹ் கேவலப்படுத்துறல்ல, உன்னை விரிவாக்குறல்ல. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்தில் இருக்கிற நேரம் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து முஹாஜிரீன்களை பார்த்து சொன்ன விஷயம், அன்று சொன்ன விஷயம் இன்று எம்மளை பார்த்து இப்ப சொல்ற மாதிரி இருக்குவாப்பா.
அன்று சொன்ன விஜயம் இன்று எங்களை பார்த்து இப்ப எங்களை விழித்து சொல்ற மாதிரி இருக்கு. கவனமா கேளுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அக்பர அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை முன்னோக்கி பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர் அல் முஹாஜிரீன், முஹாஜிரீன்களே முஹாஜிரீன்களே, அஞ்சு விஷயம் இருக்கு, அஞ்சு விஷயம் இருக்கு. இந்த அஞ்சு விஷயங்களின் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்களே. ஆனால் இதபு துடிப்பும் இந்த அஞ்சு விஷயங்களை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்களே. ஆனால் அந்த அஞ்சு விஷயமும் வரப்படாது என்று நான் வாக்களிக்கிறேன், நான் பாதுகாப்பு கேள்வேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த அஞ்சு விஷயங்களும் உங்களை வந்து சந்திக்கப்படாது, உங்களை வந்து சேரப்படாது, நான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, உங்களை ஊர்ல உங்களை சமூகத்துக்குள்ள உங்களை கூட்டத்துக்குள்ள உங்களை குடும்பத்துக்குள்ள சித்ரா உருவாகினால், பாவங்கள் அதிகரித்தால், ஜினா அதிகரிச்சு, பட்டி அதிகரிச்சுச்சு, என்ன போதை வஸ்துக்கள் அதிகரிச்சுச்சு, கேவலமான விடயங்கள், மோசமான செயற்பாடுகள் எல்லாமே அதிகரிச்சுச்சு. இப்படியான பாவங்கள் அதிகரித்தால், மோசமான செயல்கள் உலகத்தில் உங்கள் ஊர்ல உங்கள் கிராமத்தில் உங்களுக்குள்ள உருவாகிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோய்கள் மோசமான பாவங்களை செய்ய 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 கேள்விப்படாத நோய்கள் உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு சொன்னா, எங்கட உமா அட வாப்பா, எங்கட அப்பா மாதிரி தாத்தா மாதிரி கபருக்குல இருக்கிறாங்க, இவங்க வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டு திரும்ப உலகத்துக்கு வரணும் என்ற ஒரு நியதி இருந்து வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா, இது என்ன ஜாதி உலகம் என்று கைய வைப்பாங்க தலையில், என்ன ஜாதி உலகம், என்ன ஜாதி நோய், என்ன நோய், கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வெளியாகும். பாவங்கள் உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கிற நேரம் கேள்விப்படாத நோய்கள் உருவாகும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்விப்பட்டிருக்குமா, கொரோனா இப்ப வந்து அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களை, எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த கொரோனா சொல்றது அதாவது வந்த வைரஸிலேயே ஆக ஒரு ஒரு பலகீனமான வைரஸ், என்ன வைரஸ், ஒரு பலகீனமான வைரஸ் உலகத்துல வந்த வைரஸ்களை எடுத்து பார்க்கிற நேரம் இந்த கொரோனா சொல்லக்கூடிய வைரஸ் இருக்குதானே, விதிதி ஒரு 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 பலகீனமான வைரஸ். அதனால்தான் கைய கழுவி விடுவேன், கைய கழுவி சொல்றேன், எனதுக்கு அவ்வளவுதான் கைய கழுவினா போதும். இப்படிப்பட்ட இந்த வைரஸே முழு உலகத்தை ஆட்சி படைச்சிருக்குன்னு சொன்னா, யோசனை பண்ணி பாருங்க, கொரோனா வந்த வைரஸே பலகீனமான வைரஸ், இந்த வைரஸுக்கே முழு உலகம் அஞ்சு நடுங்கிடுச்சு, நான் தான் ஆட்சியாளன், நான் தான் கல்வாதவன், நான் தான் அதாவது வல்லரசு என்று பெருமை அடிக்க நாடெல்லாம் இன்று சரண்டர், பயந்து நடுஞ்சது, வியாபாரத்தை மூடியாச்சு, பள்ளிவாசலை மூடியாச்சு, ஆபீஸ்களை மூடியாச்சு, ஆபீஸ்ல எல்லாத்தையும் மூடி ஊற்றுக்குள்ள தண்ணீரீங்க, கொண்டாட்டிக்கிட்ட போகாதீங்க, பிள்ளைகள்கிட்ட போகாதீங்க, நண்பர்கள்கிட்ட நெருங்காதீங்க, பள்ளிகளே கொரோனா உன்னை தூரமாக்கிருக்கு, கொரோனா உன்னை ஓட வச்சிருக்கு, கொரோனா உன்னை நடந்து வச்சிருக்கு. கேள்விப்படாத பேரு கொரோனா, கேள்விப்படாத பேரு ஹெலிகாப்டர், கேள்விப்படாத பேரு சுக்குமியா, கேள்விப்படாத பேர் என்னென்ன பேருகள் யாரு வச்சது, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு, பாவங்கள் எங்களிடத்தில் இருந்து உருவாகிற நேரம், அநியாயங்கள் எங்களிடத்திலிருந்து உருவாகிற நேரம், கேவலமான இழிவான கேள்விப்படாத நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பார். யார் சொன்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்ப சொன்னது, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை,
இன்றைக்கு நாம சந்திக்கிறோம் சகோதரர்களை. அதிகமாக அதிகமாக இச்சியல் பார்த்தீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களுக்கு நான் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். இப்ப நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். ஒன்னாவது இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்குள்ள அளவு நிறுவையில மோசடி நடந்தால், அளவு நிறுவையில் குறைபாடு நடந்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் சஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்கள். வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படும் என்று சொன்னார்கள். சிலவுக்கு தள்ளில்லாம சதமாறுகள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, கெட்ட ஆட்சியாளனை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் அளவு நிறுவைகள் மிக மோசமாக இருக்கிறது. நிறுக்கிறத்துல குறைச்சு கொடுக்கிறோம், அலக்கிறத்துல குறைச்சு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஒன்றை தராசில நீ ஒரு ஒரு ஏமாற்றத்தை வச்சிருப்பா, நீ ஒரு மோசடியை வச்சிருப்பா, நீ ஒரு துரோகத்தை வச்சிருப்பா, யாரும் பார்க்கல, உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அந்த தராசிலையும் அளவையிலையும் நிறுவையிலையும் நீ ஒரு விஷயத்தை காத்திருப்பா, ஏமாற்றி செஞ்சிருப்பா, உன்னை படைச்சவக்குலாலமீனான அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனை உன் உள்ளத்தில் எங்க போய்விட்டது? அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை. அது வியாபாரத்தில் இருக்கணும், அது கொடுக்கல் வாங்கல இருக்கணும், அது குடும்பத்தில் இருக்கணும், அது வெளியில இருக்கணும், அது தனிமையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, பக்கீர் கத்தின நேரம் என்ன ஓதுகிறோம், தெரியும் சும்மா ஓடிட்டு போற கருத்த விளங்கி ஓடினா உன் சிந்தனை இங்கதான் இருக்கும். உன் சிந்தனை வீட்டுக்கு போறல்ல, உன் சிந்தனை கடைக்கு போறல்ல, உன் சிந்தனை அங்கெங்க போறல்ல, கருத்த விளங்கி ஓடிஹிய படைத்த ரப்பின் பக்கம் என்ற முகத்தை நான் திருப்பி விட்டேன். சென்னி போட்டு இன்ன சலாஜி ஒனுசுக்கு உமகையாய உமமாக்கில் இல்லாக அப்பிலாலமி என்ற சொல்லுகிற இபாதா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மௌத்து எல்லாமே உனக்கு தயார் தான். இப்படி சொல்லிக்கொண்டு சொல்லுகையில அதை அப்படியே பசந்தா சொல்லிட்டு தோட்டுக்கு அந்தானே மதிலுக்கு அந்தானே என்னமோ பேசுறோம், என்னமோ சொல்றோம். எங்க பயிற்சி இல்ல, எங்க பயிற்சி உண்ட இவாதா, எங்க பயிற்சி உண்ட சொல்லுகை, எங்க பயிற்சி உண்ட வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அளவு நிறுவையில நீங்க துரோகம் செய்தால், அளவு நிறுவையில நீங்க குறைபாடு செய்தால் உங்களுக்கு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடி ஏற்படும். கல்வி இருக்காது, இன்னைக்கு எத்தனை கல்வியாவார்கள் இங்க இருக்க தெரியாது, வேறுவர பக்கம், கலத்தர பக்கம், காலி பக்கம், கையில கல்லறிக்கு காசு இல்ல, கையில கல்ல வந்து கதமா இருக்கிறார்கள் சகோதரர்களே. கல்லறிக்கு கல்ல வித்து கேடாது, காசு இல்ல, செலவுக்கு கல் இல்ல, பொருட்கள் இருக்கு ஆனா வியாபாரம் இல்ல, கல் இல்ல. அல்லாஹ் பஞ்சத்தை ஏற்படுத்துவார். இஷ்டர் பார்த்து இஷ்டமா வியாபாரிகள் இஷ்டர் பார்த்து. மூணாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்தி கொடுக்கறத தடுத்து கொண்டீங்களா? ஜகாத்து கொடுக்கிற மனசு இல்ல, சதகா கொடுக்கிற மனசு இல்ல, ஏழை எளியவர்களை கவனிக்கிற அந்த மனசு உங்களோட உள்ளத்திலிருந்து விடுபட்டு விட்டால் அல்லாஹ் மழையே நிப்பாட்டுவா, மழை வராது. மழை பெய்யும் ஆனா உங்களிடத்துல வைத்து மழை பெய்யாது, உங்களோட நாட்டத்துக்கு மழை பெய்யாது. மழை எப்பயோ உங்களுக்கு தேவையில்லாத, அதாவது தேவையான கட்டத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, மழை பெய்யாது, தேவையில்லாத நேரத்தை மழை பெய்யும்.
அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மலையும் செய்யறது மிருகங்களுக்காக வேண்டி, கால்நடைகளுக்காக வேண்டி. அதுகளும் இல்லைன்னு சொன்னா இந்த பூமி வறண்டு காஞ்சி வைக்கிறோம். நாலாவது சொன்னாங்க, அல்லாஹ் உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹ் உடன்படிக்கைக்கு நீங்க மாற்றம் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உங்களை மீறி பயங்கரமான கொடியோர்களை, ஆட்சியாளர்களை, பயங்கரவாதிகளை, எதிரிகளை, கோபக்காரர்களை உங்கள் மீது தாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உடன்படிக்கின்ற என்ன வசா, ரசூலுல்லாஹ் உடன்படிக்கின்ற என்ன, அல்லாஹ் உடன்படிக்கை அல்லாஹ் எங்களை படைக்கிறதுக்கு முன்னால ரூஹ படைச்சி அந்த ரூஹத்திலே அல்லாஹ் கேட்டது என்ன தெரியுமா, அனைத்து ரப்பிக்கும் நான் உட ரப்பி இல்லையா அப்படின்னு கேட்ட நேரம் நான் நீங்க எல்லாரும் சொன்ன என்ன தெரியுமா, ஹாரு பலா, ஏன் அல்ல அப்படி, ஏன் அல்ல அப்படி கேட்கிறான், நீதான் எங்களை ரப்பு, நீதான் எங்களை படைச்சவன், நீதான் எங்களை ரப்பு. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ரப்ப நிரூபிக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிறான். அதனால் தான் சத்தியில கத்தின உடனே ஒற்றகத்தில் பாருங்க, அங்க வருகிறது ரப்பு. சத்தியில கத்தி சூரங்கள் பாத்தியாக ஓடுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அங்க வருகிறது ரப்பு. சுஜூதுக்கு போகிறோம், ருகூவுக்கு போகிறோம், அங்கே வருகிறது ரப்பு. ஏஜ்லாலுக்கு வருகிறோம், அங்கே வருகிறது ரப்பு. சுஜூதுக்கு போகிறோம், அங்கே வருகிறது ரப்பு. இருப்பிடத்துக்கு வருகிறோம், அங்கே வருகிறது ரப்பு. இந்த ரப்பு தொழுகையில மட்டும் சொல்றதில்ல, இந்த ரப்ப என்ன வாழ்க்கையில நிரூபிக்கணும், எங்கட பார்வையில ரப்பு இருக்கணும், எங்கட பேச்சுல ரப்பு இருக்கணும், எங்கட கேள்வியில ரப்பு இருக்கணும், எங்கட சம்பாத்தியத்துல ரப்பு இருக்கணும், எங்கட கொடுத்தல் வாங்கல ரப்பு இருக்கணும், எங்கட நடைமுறைகள ரப்பு இருக்கணும், எங்கட குடும்பத்துக்குள்ள ரப்பு இருக்கணும். இந்த ரப்ப நிரூபிக்கிற நேரம் கபூருக்குள்ள கொண்டு வைத்த உடனே மர்ரப்புக, இந்த ரப்ப நிரூபிக்கிற நேரம் அங்கே ஆலமுள் அருவாகிலே ரப்பு என்று சொல்லிட்டு வந்து அந்த ரப்பை இங்க நிரூபிக்கிற நேரம் கபருக்குள்ள கொஞ்சம் தூக்கி வைக்கிற நேரம் அங்க கேட்கிற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ் சொல்ல மனசு வரும், இல்லாட்டி வாரு இல்லாட்டி வராது, வருமா வர்றதே வராது. அதனால தான் ரப்பு என்ன படைச்சவன் அல்லாஹ், என்ன பரிபாலிப்பவன் அல்லாஹ், எனக்கு ரிசுக்கு தருபவன் அல்லாஹ், என்ன சிரிப்பா சிரிப்பு காட்டுவன் அல்லாஹ், என்ன அள வைக்கிறவன் அல்லாஹ், என்ன பேச வைக்கிறவன் அல்லாஹ், எனக்கு சக்தியை தந்தவன் அல்லாஹ், எனக்கு ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ், எனக்கு பணத்தை தந்தவன் அல்லாஹ், என்ன ஏழ்மையாக்கியவன் அல்லாஹ், எனக்கு நோயை தந்தவன் அல்லாஹ், எனக்கு குலத்தை தந்தவன் அல்லாஹ். இந்த அல்லாஹ் 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 என்று சொல்லி சொல்லியே இந்த ரூஹு போகணும் சகோதரர்களே. இப்படி போனாச்சா மர்ரப்புக்கு, உன் ரப்பு யாரு, வேஷம் காற்று இல்ல, நடிப்பு காற்று இல்ல, பார்த்தா ஒரு விதமான ஒரு அமல், பார்த்தா ஒரு விதமான ஒரு சதக்கா, பார்த்தா ஒரு விதமான ஒரு தொழுகை. இது வேஷம், இது நடிப்பு. இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினல் நார், நரகத்து அகீலே தான் போறேன். இந்த மாதிரியான வேஷதாரிகளுக்கு நரகத்தில் அகிலே அகிலே. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், முஹாஜிரிங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடன்படிக்கைக்கு நீங்க மாற்றம் செஞ்சீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்டுவோம் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்தாருங்க, ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜத்துல் விதாஇல இருக்கிற நேரம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் பல்லக் ஹல் பல்லக், நான் உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டேனா, உங்களிடத்தில் அமானத்தை நான் ஒப்படைச்சு விட்டேனா என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் சொன்னார்கள், நுஷ்ஹீதுக்கு யா ரப்பனா அன்னஹு கத் பல்லக ரிஸாலா வஅத்தல் அமானா வநதஹல் உம்மா வகஸபல் உம்மா வரஹல் ஸுல்மா. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ்
நாங்க உன்னை வச்சு சாட்சி சொல்கிறோம், உன்னை வச்சு நாங்க சாட்சி சொல்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் வல்லவர் ரிசாலத்தை எட்டி வைச்சாங்க, அமானத்தை நிறைவேற்றினாங்க, உம்மத்துக்கு புத்திமதி சொன்னாங்க, கவலைகளை தீர்த்தி வைத்தாங்க என்பதை உன்னை வச்சு நாங்க சாட்சியாக இருக்கிறோம் யாருதா என்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சஹாபாக்கள் சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என்ன தொட்டு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சாலும் உங்களை வச்சு கொண்டு பதிக்கு கொண்டிருந்த போங்க, செய்து சொல்லுங்க, போய் பேசுங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்கள், எனவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடன்படிக்கைக்கு மாற்றம் செஞ்சிடாதீங்க. மாற்றம் செஞ்சிட்ட முடியா அல்லாஹ்வுடைய சோதனை நம் மீது இறங்கிடும் சகோதரர்கள். அடுத்தது அகலா, அடுத்தது மாயக்காரா, குடும்ப குடும்பம், குடும்பத்தோடு நடக்கிற முறை, அயலவர்களோடு நடக்கிற முறை. அதாவது நெல்லடியார்களே, மாயக்காரா மற்றவங்க எம்மை பார்த்து நல்லவர் சொல்லணும். எப்படி மாயக்காராத்தின் சொல்றது மற்றவங்க என்ன பார்த்து நல்லவன் சொல்ற மாதிரி நாம நடக்கணும். அவன் எதிரியா இருக்கலாம், ஆனா அவனும் அவன் வாயில் இருந்து சொல்லணும் அவன் நல்ல மனுஷன். மாவியா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரியா இருந்தாரு, மாவியாவுடைய பார்வையில அல்லாஹ்வுடைய ரசூல் எதிரி, ஆனா மகளை முடிச்சு கொடுத்தாரு நல்லவர். விளங்குதா? மாவியா ரவி அல்லாஹு பின்பு அவரை சஹாபி ஆயினாரு, ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியா இருந்தாரு, ஆனா மகளை முடிச்சு கொடுத்தாரு. ஏ அவர் நல்லவர், எதிரிதான் நல்லவர். இந்த எண்ணம் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே வரணும். அவன் எதிரியா இருக்கலாம், ஆனா நல்லவன் என்றதை சொல்லணும், நல்லவன் என்று நாம இருக்கணும் காட்டணும். ஊர் மக்கள் எல்லாம் நல்லவன் என்று சொல்ல சொல்றதை விடவும் மிக விசேஷமாக நல்லவன் என்று செட்டி கட்டாரன் யார் தெரியுமா? என்ன கொண்டாட்சி, என்ன மனைவி, எந்த மனைவி என்ன பத்தி நல்லவன் என்று சொல்லல, முழு ஊருமே நல்லவரே நல்லவர் என்று சொல்லிட்டு எந்த மனைவி எனக்கு நல்லவன் என்ற பட்டங்க தரல என்று சொன்னா ஜீரோ 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 போட்டு ஒன்று போடாத ஜீரோ. மனைவி நல்லவர் என்று சொன்னாதான் அந்த ஜீரோவுக்கு பின்னால் ஒன்று போட்டுட்டா அதோட வெளி எப்படி இருக்கும், அதோட பார்த்து எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே, மனைவி கிட்ட சரியான முறையில் நடங்க, பிள்ளைகள்கிட்ட சரியான முறையில் நடங்க. இன்னைக்கு சில பாப்பாமார் என்ன சொல்ல தெரியுமா, ஒரு பார்வை பார்த்த இந்த பிள்ளைய அந்த பார்வையோட அவ அடங்கிட்டான். இந்த பிள்ளைய ஒரு பார்வை பார்த்தேன், எந்த வைபவ ஒரு பார்வை பார்த்த அந்த பார்வையே அவைக்கு கொஞ்சம் அப்படி விசாரம் நடந்துச்சு, அப்படி நடக்க தெரியும். அது இல்ல பார்வையால கையால அப்படி இல்ல, இது அசலாக்கால இது கட்டி தரவில்லை. உன் பார்வையை பார்த்து பயத்தை காட்டி பிள்ளையை அரவணைக்கிறல்ல, பயத்தை காட்டி மனைவி அரவணைக்கிறல்ல, அன்ப காட்டி மனைவி அரவணை, அன்ப காட்டி மனைவியை நெருக்கமாக்கி, அன்ப காட்டி பிள்ளைகளை நெருக்கமாக்கி, அகலாத்தை காட்டி அயலவர்களை கிட்டவாக்கி. அகலா அகலாக்கு சொல்றது நீ தான், எத்தனை அமல்களை போட்டாலும் பாவம் இருக்குதான், ஆனா மீதால மிகப்பெரிய பாவத்தை ஏற்படுத்துற சாமான் அகலா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முஃமின் லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி, ஒரு முஃமின் அவனுடைய நல்ல குணத்தால அடைஞ்சு கொள்கிறான், நல்ல தன்மையால நல்ல பண்பால அவன் அடைந்து கொள்கிறான். தரஜத்தின் இரவெல்லாம் நின்று வணங்குறான் ஒருத்தன், பகலெல்லாம் நோன்பு பிடித்தவனாக இருக்கிறான், அந்த நோன்பாளியுடைய தரஜாவ இரவெல்லாம் நின்று வணங்கினவனுடைய தரஜாவ அடைகிறான் ஒரு அகலாக்குள்ள மனுஷன், ஒரு எனவேக்குள்ளவன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூல் அல்லாஹ், நரகத்துக்கு நரகத்துக்கு நெருக்கமானது
நரகத்துக்கு கூடுதலான முறையில போகக்கூடியவர்கள் யாரு, சுவர்க்கத்துக்கு கூடுதலான முறையில போகக்கூடியவர்கள் யாரு என்று கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சுவர்க்கத்துக்கு கூடுதலான முறையில போகக்கூடியவங்க அல்லாட பயத்தோட வாழ்றவங்களும் நல்ல அகலாக்கோட இருக்கிறவங்களும் இந்த ரெண்டு குணமும் யாருக்கு இருக்குமோ அவங்க தான் கூடுதல சுவர்க்கத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போறவங்க யாருன்னு கேட்டா அது வாயாலையும் மர்மஸ்தானத்தாலையும் ஈடுபட்டவங்க, வாய் சரியில்லை, அவங்களோட பேச்சு வழக்கு சரியில்லை, அதால நரகத்துக்கு போறாரு. அடுத்தது மர்மஸ்தானத்தை தவறான முறையில பாதிக்கிறாரு, அதனால நரகத்துக்கு போறாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எல்லோரையும் நல்ல முறையில பாருங்க, நல்ல தன்மையோட பாருங்க. நீங்கள் எல்லாம் சாட்சியாளர்கள், உங்களோட சாட்சியாவா ஏற்றுக்கொள்கிறார். நாங்க யாரை பத்தி நெல்லம்னு சொல்றோமோ அந்த வார்த்தை அல்லாஹ் கிட்ட விருப்பமாயிருச்சு. ஒரு முறை ஜனாதா ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு, கொண்டு வந்த நேரம் சில சகாபாக்க சொன்னாங்க, சங்கமான மனுஷன், நல்ல மனுஷன், மௌத்தா பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் வஜபத் வஜபத்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்னாலே ஒரு ஜனாதா கொண்டு வரப்பட்டுச்சு, சைதான் படுவாங்க, போனது நிற்க நெல்லம், நீ இருக்கிறதால ஊருக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, மக்களுக்கு இப்பதான் நிம்மதி என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் வஜபத் வஜபத்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தன்னிய பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் நல்ல ஜனாதா ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த கட்டத்தில் வஜபத்துன்னு சொன்னீங்க, அதுக்கு பின்னால் ஒரு கெட்ட ஜனாதா ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு, அதுக்கு நீங்க வஜபத்துன்னு சொன்னீங்க, ரெண்டுக்கும் சொந்த வார்த்தை ஒன்றுதான், விளக்கம் வேணும். நல்லதுக்கு மஜபதி, கெட்டதுக்கு மஜபதி, என்ன அர்த்தம் இல்ல என்று கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாதாவை புகழ்ந்து பேசினீங்க, அதனால சுவர்க்கம் வாஜிபாகிச்சு, ஒரு ஜனாதாவை இழந்து பேசினீங்க, அதனால நரகம் வாஜிபாகிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லது யாருகளே, யார பார்த்து கெட்ட நினைச்சிருக்கீங்க, நல்ல நம்பிங்க, உம்மாவின் மீது நல்ல நம்பிங்க, பாப்பா மீது நல்ல நம்பிங்க, மனைவியின் மீது நல்ல நம்பிங்க, கணவன் மீது நல்ல நம்பிங்க, பிள்ளைகள் மீது நல்ல நம்பிங்க, நண்பர்கள் மீது நல்ல நம்பிங்க, உறவாக்கள் மீது நல்ல நம்பிங்க, நிர்வாகத்தின் மீது நல்ல நம்பிங்க, ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் மீது நல்ல நம்பிங்க, உங்களை அல்லாஹ் நல்லவனாக ஆக்குவார். விளங்குதா? ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, இந்த விடயங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்தால்தான் யார் நாங்க பரிபூர்ணமான பூமி. இந்த விஷயங்கிற வாழ்க்கையில் இல்லைன்னா ஓட்ட உடஞ்ச பாடி, ஓட்ட பாடி, ஓட்ட பாடியில தண்ணி ஆடுற மாதிரி தங்கலே. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அன்பு சகோதரர்களே, ஈமானை பலப்படுத்துவோம், இபாதத்தில் உறுதியாக இருக்கும், மாமலாத்தோட மாத்தராத்தோட அகலாத்தோட நல்ல வழிமுறைகளை பேணி வாழ்ந்து மரணிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரைக்கும் தௌஃபிக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் பெயரெல்லாம் மன்னித்தல் உருவாயால், எமது மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரர்கள் அனைவருடைய பாவங்கள் பெயரெல்லாம் மன்னித்தல் உருவாயாக, இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்தல்வாயாக. الحمد لله الحمد لله على العلام الذي ألف بين قلوب المسلمين وأصلح ذات بينهم والصلاة والسلام على نبيه المختار.